ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விட்ருக்கினி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி கொண்டாடும் முக்கியமான நடப்புகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விட்ருக்கினி சேனலில் வெறுக்கி நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் ஒன்று காட்ட, அதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். கஜா புயலில் சேதமடைந்த படகுகளுக்கு ₹1.5 லட்சம் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். கஜா புயலில் சேதமடைந்த படகுகளுக்கு ₹1.5 லட்சம் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். அதுக்கடுத்து, தமிழகத்தில் எங்கு ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் 3 நாட்கள் உணவு திருவிழா ஈட் ஸ்ட்ரீட் என்ற பெயரில் நடைபெறுகிறது? கோவை. தமிழகத்தில் எங்கு ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக 3 நாட்கள் உணவு திருவிழா ஈட் ஸ்ட்ரீட் என்ற பெயரில் நடைபெறுகிறது? கோவை. அண்மையில் இந்தியாவில் எந்த மாநில முதல்வர் தனது மாநிலத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் ஸ்மார்ட் போன்கள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்? ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அண்மையில் இந்தியாவில் எந்த மாநில முதல்வர் தனது மாநிலத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் ஸ்மார்ட் போன்கள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்? ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அமெரிக்காவின் எந்த மிகப்பெரிய டாக்ஸி போக்குவரத்து சேவை நிறுவனம் இந்தியாவில் 2017-2018 நிதியாண்டில் ₹21.5 கோடி வருவாய் ஈட்டியுள்ளது? ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உபர் அப்படின்னு சொல்லக்கூடியது, யூபிஇஆர் அப்படிங்கிறது. ஸோ டைப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. உபர் அப்படிங்கிறது பிடிஎஃப் கொடுக்கும்போது நான் டைப் பண்ணி கொடுத்துருவேன். உபர் அப்படிங்கிறது அமெரிக்காவின் எந்த மிகப்பெரிய டாக்ஸி போக்குவரத்து சேவை நிறுவனம் இந்தியாவில் 2017-2018 நிதியாண்டில் ₹21.5 கோடி வருவாய் ஈட்டியுள்ளது? உபர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2018 இந்தியாவின் காபி ஏற்றுமதியானது எவ்வளவு சரிந்துள்ளது? அதாவது 7.36% வந்து சரிவை சந்தித்துள்ளதாமா ஏற்றுமதி, சரிங்களா. இந்தியாவினுடைய 2018 இந்தியாவினுடைய காப்பியினுடைய ஏற்றுமதி வந்து 7.36% வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து, சென்னை உயர்நீதிமன்றமானது மத்திய அரசிடம் எந்த தொழிலில் சட்டவிரோதமாக நடைபெறும் நடைமுறைகளை பட்டியலிடப்பட்ட குற்றமாக்கும்படி கேட்டுக்கொண்டது? குவாரி தொழில். அதாவது வந்து குவாரி தொழிலை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து மத்திய அரசிட்ட அந்த தொழிலில் நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பட்டியலிடப்பட்ட குற்றமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த தொழில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குவாரி தொழில், ஓகேங்களா. அதுக்கடுத்து, தமிழகத்தின் எந்த மாநகராட்சி 2 லட்சத்துக்கு அதிகமான தெருவிளக்குகள் எல்இடி விளக்குகளாக மாற்றியுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது? சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 லட்சத்துக்கு அதிகமான தெரு விளக்குகள் எல்லாமே இப்போ வந்து எல்இடி விளக்குகளாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து, இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் உள்ள ஆல் இந்தியா ரேடியோவின் பயிற்சி மையங்கள் மூடப்படுவதாக மத்திய அரசு அண்மையில் அறிவித்துள்ளது? 5 மாநிலங்கள். 1, குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்து. அதே மாதிரி தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத், அங்கெல்லாம் இந்த ஆல் இந்தியா ரேடியோட பயிற்சி மையங்கள் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ, கேரளாவில் திருவனந்தபுரம், மேகாலயாவில் ஷில்லாங்கில், ஓகேங்களா. இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் உள்ள ஆல் இந்தியா ரேடியோவின் பயிற்சி மையங்கள் மூடப்படுவதாக மத்திய அரசு அண்மையில் அறிவித்துள்ளது? 5 மாநிலங்கள். 1, குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்து. 2, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத். 3, உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ. 4, கேரளாவின் திருவனந்தபுரம். 5, மேகாலயாவின் ஷில்லாங். அதுக்கடுத்து போகலாம், ரிஸ்பன் சாதனைகள். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அணியுடைய விக்கெட் கீப்பர் ரிஸ்பன் வந்துட்டு மிக குறைந்த வயசில் நிறையா சாதனை பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. அதில் ஒரு சில முக்கியமான சாதனைலாம் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடித்து தன்னது முதல் ரன்னை எடுத்த இந்திய வீரர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடித்து தன்னோட முதல் ரன்னை எடுத்த இந்திய வீரர் இவர் தான், சரிங்களா. அதுக்கடுத்து, இங்கிலாந்தில் சதம் அடித்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர். இங்கிலாந்தில் சதம் அடித்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர், ஓகேங்களா. அதுக்கடுத்து, ஒரு டெஸ்டில் 11 கேட்சுகளை பிடித்த இந்திய விக்கெட் கீப்பர். ஒரு டெஸ்டில் 11 கேட்சுகளை பிடித்த இந்திய விக்கெட் கீப்பர்.
ஒரு டெஸ்ட் தொடரில் 20 கேட்சுகளை பிடித்த இந்திய விக்கெட் கீப்பர். ஒரு டெஸ்ட் தொடரில் 20 கேட்சுகளை பிடித்த இந்திய விக்கெட் கீப்பர். ஆஸ்திரேலியாவில் சதமடித்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர். ஆஸ்திரேலியாவில் சதமடித்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர். வெளிநாடுகளில் சதமடித்துள்ள இந்திய விக்கெட் கீப்பர். வெளிநாடுகளில் சதமடித்துள்ள இந்திய விக்கெட் கீப்பர். துணை கண்ட விக்கெட் கீப்பர்களில் ஒரு டெஸ்ட் தொடரில் 200 ரன்களும் 20 கேட்சுகளும் பிடித்த முதல் விக்கெட் கீப்பர். துணை கண்ட விக்கெட் கீப்பர்களில் ஒரு டெஸ்ட் தொடரில் 200 ரன்களும் 20 கேட்சுகளும் பிடித்த முதல் விக்கெட் கீப்பர். 21 வயதிற்குள் 2 சதங்கள் அடித்துள்ள முதல் விக்கெட் கீப்பர். இரண்டுமே ஆசியாவிற்கு வெளியில் எடுக்கப்பட்டவை. 21 வயதுக்குள் 2 சதங்கள் அடித்த முதல் விக்கெட் கீப்பர். இரண்டுமே ஆசியாவிற்கு வெளியில் எடுக்கப்பட்டவை. எந்த ஆண்டிலிருந்து நாடெங்கிலும் உள்ள விமான நிலையங்களில் முழு உடல் ஸ்கேன் கருவிகள் மில்லிமீட்டர் அலை அமைக்கப்பட உள்ளது? 2019. எந்த ஆண்டிலிருந்து நாடெங்கிலும் உள்ள விமான நிலையங்களில் முழு உடல் ஸ்கேன் கருவிகள் மில்லிமீட்டர் வேவ் அமைக்கப்பட உள்ளது? 2019. இந்தியாவில் 2018 ஆண்டில் அக்டோபர் மாத இறுதி நிலவரப்படி தொலைபேசி இணைப்புகளின் மொத்த எண்ணிக்கை செல்போன் மற்றும் லேண்ட்லைன் 119.20 கோடியாக உள்ளது. இந்தியாவில் 2018 ஆண்டில் அக்டோபர் மாத இறுதி நிலவரப்படி தொலைபேசி இணைப்புகளின் மொத்த எண்ணிக்கை செல்போன் மற்றும் லேண்ட்லைன் 119.20 கோடியாக உள்ளது. ஓகேங்களா. கடந்த 2017-2018 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிடிபி நேரடி வசூல் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது? 5.98%. கடந்த 2017 டு 2018 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில், அதாவது ஜிடிபிங்க கூடிய நேரடி வசூல் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது? 5.98. உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, ஓகேங்களா. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நேரடியாக வந்து வசூலாக இருக்குது. 2017 டு 2018 ஆண்டில் 5.98% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ரெமிட் டு இந்தியா. இந்திய புலம்பெயர் மக்கள் மீது கவனத்தை கொண்ட உலகளாவிய ஆன்லைன் தொகை செலுத்தும் போர்ட்டலாகிய ரெமிட் டு இந்தியா இந்திய கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலியை 3 ஆண்டுகளுக்கு தன்னுடைய உலகளாவிய விளம்பர தூதராக அறிவித்துள்ளது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு தேவையே இல்லை. ஆனால் ஏன் எடுத்து வச்சேன்னா, ரெட்மிட் டு இந்தியா அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய புலம்பெயர் மக்கள் மீது கவனம் செலுத்தக்கூடிய ஒரு உலகளாவிய ஆன்லைன் தொகை செலுத்தும் போர்ட்டல். ஓகேங்களா. அவ்வளோதான், அதை பற்றி போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெட்மிட் டு இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய புலம்பெயர் மக்கள் மீது கவனத்தை கொண்ட உலகளாவிய ஆன்லைன் தொகை செலுத்தும் ஒரு போர்ட்டல். ஓகேங்களா. அடுத்து, சென்னையில் 42வது புத்தக கண்காட்சியை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். சென்னையில் 42வது புத்தக கண்காட்சி இப்போ நடைபெற்றுக்கிட்டுருக்கு, சரிங்களா. அடுத்து, அண்மையில் பள்ளிகளில் 8வது வகுப்பு வரை தேர்ச்சி அளிக்கும் முறையை ரத்து செய்வதற்கான மசோதாவிற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. 8வது வகுப்பு. அண்மையில் பள்ளிகளில் 8வது வகுப்பு வரை தேர்ச்சி அளிக்கும் முறையை ரத்து செய்வதற்கான மசோதாவிற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. 8வது வகுப்பு, சரிங்களா. அதுக்கடுத்து, அமெரிக்க பார்லி சபாநாயகராக நான்சி பெலோசி 78 மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இவர் அமெரிக்காவின் முதல் பார்லி பெண் சபாநாயகர். 2007 டு 2011 அமெரிக்க பார்லி சபாநாயகரான நான்சி பெலோசி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இவர் அமெரிக்காவின் முதல் பார்லி பெண் சபாநாயகர். வருடம் 2007 டு 2011. 106வது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டின் கருத்துரு என்ன? ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. 106வது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டின் கருத்துரு என்ன? ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சௌபாக்கிய திட்டத்தின் கீழ் எத்தனை மாநிலங்களில் 100% மின்சார வசதி வழங்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது? 25 மாநிலங்கள். சௌபாக்கிய திட்டத்தில் எத்தனை சதவீத மாநிலங்களில் 100% மின்சார வசதி வழங்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது?
25 மாநிலங்கள். இந்தியா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா ஆகியவற்றிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வளவளப்பு தன்மையுடைய காகிதத்திற்கு பொருள் குவிப்பு வரி கிடையாது என டிஜிடிஆர் அமைப்பு தெரிவித்துள்ளது. டிஜிடிஆர்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேடு ரெமிடிஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது இந்தியா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா ஆகியவற்றிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வளவளப்பான தன்மையுடைய காகிதத்திற்கு வந்து குவிப்பு வரி கிடையாது அப்படிங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து வெப்பமண்டல புயல் உஸ்மான் பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கியது. வெப்பமண்டல புயலான உஸ்மான் வந்துட்டு பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கியுள்ளது. விராட் கோலி சர்வதேச போட்டிகளில் 19,000 ரன்கள் எடுத்து சச்சின் சாதனையை முறியடித்தார். விராட் கோலி சர்வதேச போட்டிகளில் 19,000 ரன்கள் எடுத்து சச்சின் சாதனையை முறியடித்தார். அறிவியலில் இளைஞர்களின் ஆர்வத்தை அதிகரிக்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இஸ்ரோவானது புதிதாக உருவாக்கியுள்ள தளத்தின் பெயர் என்ன? SWS, சம்வாட் வித் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது. அதாவது அறிவியல் இளைஞர்களின் ஆர்வத்தை அதிகரிக்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இஸ்ரோவானது புதிதாக உருவாக்கியுள்ள தளத்தின் பெயர் என்ன? SWS, சம்வாட் வித் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி NLSA புதிய தலைவராக நீதிபதி AK சிக்ரி என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி NLSA புதிய தலைவராக நீதிபதி AK சிக்ரி என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸாக் வாழ்வாதாரத்திற்கான வருமானம் பெருக்க உதவும் திட்டம். கிறிஸாக் வாழ்வாரத்திற்காக கிறிஸாக் வாழ்வாதாரத்திற்காக வருமானம் பெருக்கும் உதவி திட்டம் சிறு குறு விவசாயம் மற்றும் நிலமற்ற விவசாயிகளுக்கு உதவும் ஒரு திட்டமாகும். இது ஒடிசா மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினுடைய மதிப்பு 10,180 கோடி. கிறிஸாக் வாழ்வாதாரத்திற்காக வருமானம் பெருக்கும் உதவி திட்டம் சிறு குறு விவசாயம் மற்றும் நிலமற்ற விவசாயிகளுக்கு உதவும் திட்டம் ஒடிசாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. திட்டத்தின் மதிப்பு 10,180 கோடி. தமிழகத்தில் IOC இந்தியன் ஆயில் கார்பரேஷனின் முதல் LGG இறக்குமதி முனையம் 800 ₹5,151 கோடியில் அமைய உள்ளது. தமிழகத்தில் IOC முதல் LGG இறக்குமதி முனையம் 800 ₹5,151 கோடியில் அமைய உள்ளது. மாநிலத்தின் பெரும் கடன் காரணமாக இந்தியாவில் எந்த மாநில காங்கிரஸ் தலைமையிலான அரசு பயன்பாட்டிற்கு புதிய வாகனங்களையும் ஏர் கண்டிஷனர்களையும் கொள்முதல் செய்வதை தடை விதித்துள்ளது? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாநிலத்தினுடைய கடன் சுமையின் காரணமாக புதிய வாகனங்கள் ஏர் கண்டிஷனர்கள் போன்றவற்றை வாங்குவதற்கு தற்போது வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து 67வது தேசிய சீனியர் கைப்பந்து போட்டி நடைபெறும் இடம் சென்னை. 67வது தேசிய சீனியர் கைப்பந்து போட்டி நடைபெறும் இடம் சென்னை. தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற துணைத் தலைவராக இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை நியமனம். தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற துணைத் தலைவராக இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை என்பவர் நியமனம். இதுபோன்ற நடப்பு நிலை தெரிந்து கொள்ள வெற்றிக்கு நீ யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிலைகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கு நீ வாட்ஸ்அப் ஜாயின் நம்பருக்கு இணையவும். அல்வலி குட்வே பயிற்சி மையம் அரியலூர் மாவட்டம் பர்ணம் கிராமம். இந்த இலவச பயிற்சி மையத்தில் இணைய விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 7010021004. இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.